பகுதி ஒன்று. ஓ, அப்படியா? யாழினிக்கு தமிழ் மண்டபத்தில் உள்ள அந்த யாழியினை மிகவும் பிடிக்கும். நண்பர் போல பேசிக்கொள்வாள். இதை நான் உனக்கு படித்து காட்டட்டுமா? பகுதி இரண்டு. அக்கறையில் ஓடம் இருந்தது. அக்கறை என்றால் கவனம் என்று பொருள். அக்கறை என்றால்தான் அந்த கரை என்று பொருள். எனவே அக்கறை என்றே எழுத வேண்டும். ஓ, அப்படியா? வா, உனக்கு வேறு சில பிழைகளையும் காட்டுகிறேன். பகுதி மூன்று. இங்கு எண்ணெய் விற்கப்படும். எண்ணெய் என்பதுதான் சரி. எண்ணெய் என்றால் ஒன்று இரண்டு போன்ற எண்களை குறித்துவிடும். ஓ, அப்படியா? பகுதி நான்கு. சரியான சில்லறை கொடுத்து பயணச்சீட்டு வாங்கவும். சரியான சில்லறை என்பதே சரியானதாக இல்லையே. ஏன்? சில்லறை என்பது சில அறை, அதாவது சில பாதி என பொருள்படுகிறது. ஆனால் சில்லறை என்பதே சிறு பகுதிகளாக்கப்பட்ட என்ற பொருளில் சரியானதாகும். பகுதி ஐந்து. தேநீர் கடை. இது சரியாகத்தானே உள்ளது? இல்லை. தேநீர் என்றால் தேன் கலந்த நீர் என்று பொருள். தேநீர் என்றால்தான் தேயிலை நீராகும். ஓ, அப்படியா? பகுதி ஆறு. ஒரு சட்டையின் விலை 300 ரூபாய். 300 ரூபாயா? அது 300 ரூபாய் இல்லை. 300 என்றால் முன்னே 100 என்று பொருள்படும். 300 என்பதே 300 என்று பொருள் தரும். எனவே 300 என்பதே சரி. ஓ, அப்படியா? பகுதி ஏழு. ஐயோ, என் பையை குரங்கு தூக்கிச் சென்று விட்டதே. பதட்டப்படாதீர்கள் பாட்டி, நாங்கள் எடுத்து தருகிறோம். அது பதட்டமில்லை, பதற்றம். கலக்கம், நடுக்கம் என்று பொருள் தரக்கூடிய பதறுதல் என்ற சொல்லில் இருந்து வந்த பதற்றம் என்ற சொல்லே சரியானது. பகுதி எட்டு. செய்திகள் வாசிப்பது செல்வி. அது? இரு, நான் சொல்கிறேன். வாசிப்பது என்றால் அக்ரிணைக்குரியது. இவர் உயர்தினை என்பதால் வாசிப்பவர் என்றே சொல்ல வேண்டும். சரிதானே? மிக நன்று. பகுதி ஒன்பது. அட, கண்டது கனவா? இங்கு எண்ணெய் விற்கப்படும். தேநீர் கடை. ஒரு சட்டையின் விலை 300 ரூபாய். யாழி மறைந்தாலும் யாழினி பிழை திருத்துவதை மறக்கவில்லை. நீங்களும் தானே?